இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தனையில் பாருங்கள், இளத்தாயின் முத்தமதியை நோக்கி முத்தமிட தமிழர்கள் ஒவ்வொருவரும் எழுந்து செல்கிறோம். பார்வையாளர்களாக நிற்காது பங்காளிகளாக வாருங்கள். நாங்கள் தமிழர்கள் அல்லவா, ஒழித்து காட்ட வேண்டும் உலகிற்கு என்று ஒவ்வொரு செங்குருதி தமிழன் என்பவன் தன்மான உள்ளவன் என்பதை உலகிற்கு காட்ட வேண்டும் அல்லவா. சர்வதேச விவாதனை என்று கொண்டு எந்த பலனையும் நாங்கள் கண்டதில்லை. நமக்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என இந்த கொழுக்கும் வெயிலும் பாதை சுவடிகளை
Come on!
இவை எல்லாவற்றிற்கும் மேலாக
வழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பேரணியில் பார்வையாளராக நிற்காது அனைத்து மக்களும் பங்காளிகளாக இணைந்து கொள்ளுமாறு மிகவும் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய தமிழ் மக்களே, முத்தவழியை நோக்கி எங்களுடைய பேரணி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. பார்வையாளர்களாக நிற்காது பங்காளிகளாக எங்கள் பேரணியில் இணைந்து கொள்ளுமாறு தமிழ் மக்களை பேரவையினர் உங்களிடம் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றனர். எழுக எழுக தமிழே, எழுக. தமிழக தாயகத்தில் சிங்கள புத்தமயமாக்கலை உடனிருத்த கோரியும் தமிழர் திருப்பம் தனித்துவமான இறமை சுயநிர்ண உரிமை சமஸ்தி தீர்வை வலியுறுத்தியும் யுத்த குற்றங்களுக்கும் இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை வலியுறுத்தி திருப்பம் இடமெல்லாம் வகுத்த விகாரை புனித நீத்தமான கன்னியா வெண்ணூரில் பௌத்தவிகாரை, சாம்பல் தீவில் போலீஸ் பாதுகாப்புடன் புத்தர் சிலை, கொக்குழாயில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி பௌத்தவிகாரை, முள்ளத்தீரில் ஏனைய 9 இடங்களில் பௌத்தவிகாரை, ஓமந்தை சேமவடிவில் கனகராயன் குளத்தில் மாங்குளத்தில் கிருகட்டி கனகாம்பிகை அம்மன் ஆலயம் அருகில் பரந்தரில் பூனகரியில் மாதகளில் என புதிய புதிய பௌத்தவிகாரிகள் எல்லாம் விவசாய மண்ணிலே உழைத்து வருகின்றன. இப்பொழுது பழம்பெரும் வாய்ந்த நயிர நாகபூஷணி அம்மன் ஆலயம் அருகில் 67 அடி உயரமான புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. எங்களிடம்
Thank you.
Thank you.
Thank you.
முற்றவெளி மைதானத்தை வந்தடைந்திருக்கின்ற இந்த வேளையில் எங்கள் மாண்புமிகு வடக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் முதலில் எழுக தமிழ் சுடவேற்றும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் எழுக தமிழ் சுடவேற்றுகின்ற நிகழ்வில் கொடிய யுத்தத்தினால் தனது இரண்டு கைகளையும் கண் பார்வையையும் இழந்த அன்பர் அவர்கள் எழுக சுடர் தீபத்தை ஏற்றி வைப்பார். தயவு செய்து அரங்கில் முன்னாள் நிற்பவர்கள் தயவு செய்து அரங்கில் இருந்து சற்று விலகி நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது எழுக சுடர் ஏற்றி வைக்கப்படுகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. கொடிய யுத்தத்தினால் தனது கண்களையும் கரங்களையும் இழந்த எம் தமிழ் அன்பர் அந்த சுடரை ஏற்றி வைக்கின்றார். எழுக தமிழ் சுடர் ஏற்றதை தொடர்ந்து இந்த மண்ணில் நடந்த இனப்படுகொலையில் கொலையுண்ட அனைத்து மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தங்கள் உயிரை அர்ப்பணித்த உயர்ந்த உள்ளங்களுக்குமாக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலியை செலுத்துவோம். நன்றி. தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இடம்பெறும். தயவு செய்து அனைவரும் இந்த மைதானத்தினுடைய நடுப்பகுதிக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுட்டரிக்கின்ற வெயிலையும் பொருட்படுத்தாது பேரணியில் நடந்து வந்த அன்புக்குரிய பாசத்துக்குரிய தமிழ் மக்களே, தயவு செய்து இந்த மைதானத்தினுடைய நடுப்பகுதிக்கு உங்களை அனைவரையும் வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து இடம்பெறும். தாய் தமிழை தலை வணங்கி அன்பார்ந்த தமிழ் தமிழ் மக்கள் பேரவையின் எழுச்சி பேரணியில் தமிழ் தாய் வாழ்த்தினை அனைவரும் ஒன்று சேர்ந்து உலகம் முழுமைக்கும் எங்கள் குரல் ஊங்கி ஒலிக்கும் வண்ணம் எங்களுடன் சேர்ந்து நீங்கள் இசைப்பீர்கள் என்று அன்பாக வேண்டுகின்றோம். Thank you.
தமிழ் தாய் பாடியவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எழுக தமிழ் எழுச்சி பேரணியின் பிரகடனம் இங்கு எடுத்துக்கொள்ளப்படும். இப்பிரகடனத்தை தமிழ் மக்கள் பேரவையின் இணை தலைவர், எங்கள் மண்ணுக்கு பெருமை சேர்த்து தருகின்ற இருதய வைத்திய நிபுணர் லக்ஷ்மண் அவர்கள் எழுக தமிழ் எழுச்சி பேரணியின் பிரகடனத்தை வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நின்று அந்த பிரகடனத்தை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது எழுக தமிழ் எழுச்சி பேரணியின் பிரகடனத்தை தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர் இருதய வைத்திய நிபுணர் லக்ஷ்மண் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எழுக தமிழ் 2016 தமிழ் மக்கள் பேரவையின் ஏற்பாட்டில் பொதுமக்கள் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பங்கு பெற்றலுடன் மேற்கொள்ளப்படும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் நிகழ்வாகும். சிங்கள பௌத்த மேலாதிக்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி வரும் தமிழ் தேசமானது தனது அடிப்படையான அரசியல் உரிமைகளில் எப்போதுமே உறுதியாக இருக்கும் என்ற செய்தியை சிங்கள தேசத்திற்கும் இலங்கை தீவின் மீது கரிசலை கொண்டிருக்கும் சர்வதேச சக்திகளுக்கும் வலியுறுத்துவதே எழுக தமிழ் 2016 எழுச்சி பேரணியின் நோக்கமாகும். 2016 செப்டம்பர் 24 நாள் யாழ்ப்பாண முச்சவெளியில் நடைபெறுகின்ற எழுக தமிழ் 2016 எழுச்சி பேரணி கீழ்வரும் பிரகடனத்தை செய்கின்றது. வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்தை வலிந்து பௌத்த சிங்கள மயமாக்கும் நோக்குடன் சிங்கள குடியேற்றங்களும் பௌத்த விகாரைகளும் புத்தர் சிலைகளும் இப்பாட்சியிலும் அரசின் அனுசரணையுடனும் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உதவியுடனும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தமிழர்களுடைய இன அடையாளத்தை அளிக்கவும் வடகிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களை குடிப்பெறங்களை அறிந்து மாற்றவும் அரசு எடுத்து வரும் இவ்வாறான சகல நடவடிக்கைகளையும் உடன் நிறுத்துமாறு இம்மக்கள் பேரணி வலியுறுத்துகின்றது. யுத்தம் நிறைவடைந்து 7 வருடங்கள் ஆகிய நிலையிலும் இராணுவம் மிக செறிவாக வடகிழக்கில் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த இராணுவம் தமிழர் தாயக பிரதேசங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணியை சுவீகரிப்பு செய்தது மாத்திரமில்லாமல் தொடர்ந்தும் தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றது. மேலும் உல்லாச விடுதிகள், விவசாய பண்ணைகள், இதர வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதுடன் வடக்கு கிழக்கு நிர்வாகத்திலும் தொடர்ந்தும் தலையிட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களில் தமிழர் தம் வாழ்வாதாரத்திற்காக தொடர்ந்தும் இராணுவத்தில் தங்கி தமது பொருளாதாரத்தை தாமே பொறுப்பேற்க முடியாத நிலையையும் இராணுவ மயமாக்கலினூடு தமிழ் சமூகத்தினை பிளவுபடுத்தி சமூக உறவு முறைகளை சிதைத்து தமிழர் கூட்டாக ஜனநாயக ரீதியில் அணி திரள்வதற்கு இடையூறாகவும் இராணுவம் நிலவி வருகிறது. பெண்கள் சிறுவர்களுக்கு எதிரான இராணுவத்தினரின் பாலியல் வன்முறை சம்பவங்களும் தமிழ் தேசத்தின் இருப்பை சிதைக்கும் வழிவகைகளே. இதனால் வடகிழக்கு தாயகத்திலிருந்து உடனடியாக இராணுவத்தை வெளியேற்றுமாறு இப்பேரணி வலியுறுத்துகின்றது. தமிழ் மக்கள் மிக தெளிவாக உள்ளக கொள்கையை நீதிக்கான தேடலில் பிரயோசனமற்ற ஒன்று என அறந்தேச்சியாக வெளிப்படுத்தி வந்துள்ளனர். ஐநா மனித உரிமை ஆணையாளரின் செப்டம்பர் 2015 அறிக்கை மிக தெளிவாக இலங்கையின் நீதித்துறை யுத்தத்தின் போது இழைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நீதி வழங்க தகமையற்றது என கூறியது. இருப்பினும் ஐநாவின் அங்கத்துவ நாடுகள் இணைந்து கலப்பு பொறிமுறை ஒன்றை இலங்கைக்கு பொருத்தமானது என தமது செப்டம்பர் 2015 பிரேரணை மூலம் விதந்துரைத்தனர். அதனை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட இலங்கை அரசாங்கம் தற்போது வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்க முடியாது என தெளிவாக அறிவித்துவிட்டது. கலப்பு பொறிமுறையை நிராகரித்து மீள உள்ளக பொறிமுறையை மட்டுமே முன்வைக்கின்றது. இச்சூழலில் இப்பேரணி
சர்வதேச விசாரணைக்கான தமிழ் மக்களின் ஏகோபித்த நிலைப்பாட்டை வலியுறுத்தி நிற்கின்றது. கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக நிலவி வரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களும் யுவதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் சிலர் 15 முதல் 20 வருடங்களுக்கு மேலாக விளக்க முறியலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். 2015 செப்டம்பர் மாதம் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்திற்கு உறுதிமொழி கொடுத்தும் இதுவரை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படவில்லை என்பதுடன் தொடர்ந்தும் பல இளைஞர்கள் அச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் வாழும் அரசியல் கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுடன் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் இப்பேரணி வலியுறுத்துகின்றது. போர் நிகழ்ந்த காலகட்டத்திலும் அரசாங்கங்களுக்காகவும் கடத்தப்பட்டும் சரணடைந்த பின்பு காணாமல் போக செய்யப்பட்ட ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் எங்கு இருக்கின்றார்கள் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என உடனடியாக கண்டறிந்து பகிரங்கப்படுத்துவதுடன் அவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும். யுத்தம் நடந்த காலகட்டங்களில் கடற்படையினரின் தடை உத்தரவு காரணமாக வடக்கு கிழக்கு மீனவர்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்திருந்தனர். ஆனால் யுத்தம் நிறைவடைந்து 7 வருடங்கள் ஆகிய நிலையில் இன்றும் கூட வடக்கு கிழக்கு மீனவர்கள் தொடர்ச்சியான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். தென்னிலங்கை மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைவது மாத்திரமின்றி வடகிழக்கு மீனவர்களின் படகுகளை சட்டவிரோதமாக கைப்பற்றுவதாலும் நிரந்தர தங்குமிடங்களை அத்துமீறி அமைப்பதனாலும் தமிழ் மீனவர்கள் தமது சொந்த மீன்பிடி இடங்களில் இருந்தே விரட்டப்படுகின்ற சூழல் உருவாகி வருகின்றது. மேலும் தென்னிலங்கை மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்புகளில் சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை கையாள்வதால் தமிழ் மீனவர்கள் தமது வாழ்வாதாரங்களை இழந்தும் வருகின்றார்கள். இதன் காரணமாக ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுகின்றது. இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பேரணி வலியுறுத்துகின்றது. இந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி முறைகளாலும் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். அன்றாட தொழில் செய்து பிழைக்கும் மீனவர்களின் வாழ்வாதார உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுடன் தமிழ் மீனவர்களின் கடல் வளங்கள் அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாக சூறையாடப்படுவதை இப்பேரணி வன்மையாக கண்டிப்பதுடன் இவ்வாறான நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இப்பேரணி வலியுறுத்துகிறது. விடுதலைக்காக போராடிய தேசிய இனங்கள் மத்தியில் அவர்களின் விடுதலை வேட்கையை அளிக்கும் பொருட்டு போதை வஸ்துக்களை இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் பரப்பும் வழிமுறைகள் பல நாடுகளின் அரசுகள் கையாண்டுள்ளன. தமிழர் தாயகத்தை ஆழமான இராணுவ கண்காணிப்புக்குள் வைத்திருக்கின்ற போதிலும் பெருமளவான போதை வஸ்து பொருட்கள் நமது பிரதேசத்தில் ஊடுருவ மேலும் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களும் வடக்கு கிழக்கில் வேகமாக பரவி வருவதுடன் வடகிழக்கில் இராணுவத்தினால் நடத்தப்படும் விளையாட்டு விழாக்களின் போது தமிழ் மக்களிடையே மது பாவனையை இராணுவம் நேரடியாக ஊக்கப்படுத்துவது ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவை அனைத்தும் நமது இளம் சந்ததியின் எதிர்காலத்தை திட்டமிட்டு அளிக்கும் நடவடிக்கைகளாகவே நோக்க வேண்டியுள்ளது. இவற்றை நிறுத்தவும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என இப்பேரணி வலியுறுத்துகின்றது. இன்னமும் தீர்வு காணப்படாத தமிழ் தேசிய இனப்பிரச்சினையினதும் நடந்து முடிந்த போரினது நேரடி மற்றும் நேரடியற்ற விளைவுகளான மேற்கூறப்பட்ட அரசியல் பாதகங்களிலும் மீண்டும் நிகழாதவாறு தமிழ் மக்கள் பேரவையினால் முன்வைக்கப்பட்ட அரசியல் தீர்வு முன்மொழிவின் அடிப்படையில் ஒரு சுயாட்சி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்த பேரணி பிரகடனம் செய்கின்றது. தமிழர்களின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் எனும் நோக்கில் 3வது குடியரசு அரசியல் யாப்பை கொண்டு வருவோம் என்று இவ்வரசாங்கம் சர்வதேச சமூகத்திற்கு கூறி வருகின்றது. ஆனால் இலங்கை அரசின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஒற்றையாட்சிக்குள்ளேயே தீர்வு வரும் எனவும் பௌத்தத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள முன்னுரிமையில் மாற்றம் வராது எனவும் தொடர் நிகழ்ச்சியாக கூறி வருகின்றனர்.
ஒற்றையாட்சிக்கு ஒரு குறைந்தபட்ச அதிகார பகிர்வை தமிழருக்கான தீர்வாக திணிக்க இவ் அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அவசர அவசரமாக ஒரு அரசியல் அமைப்பை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி புதுசென வாக்கெடுப்பு ஒன்றின் மூலம் புதிய அரசியலமைப்பு ஒன்றிற்கு அங்கீகாரம் கிடைக்கப்பெற அரசாங்கம் முயற்சிக்க இருக்கின்றது. தமிழ் மக்களில் பெரும்பான்மையினரின் வாக்கு புதிய அரசியலமைப்பிற்கு கிடைத்தால் அதை வைத்து தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு ஒன்று வழங்கிவிட்டதாக அர்த்தப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம். புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களின் அபிலாஷைகளை அங்கீகரிக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கை. தமிழர்கள் புதிய அரசியலமைப்பு எப்படியாக இருக்க வேண்டும் என கருத்து கூறுவதோ கூட்டான நிலைப்பாடு எடுப்பதோ அது தொடர்பில் ஜனநாயக ரீதியாக அணி திரள்வதோ அரசியல் அமைப்பாக்க முயற்சியை குழப்பெடுக்கும் நடவடிக்கையாக சித்திரிப்பை நாம் கண்டிக்கின்றோம். அதில் பின்வரும் நிலைப்பாடுகளை பேரணி எடுக்கின்றது. தற்போதைய அரசியலமைப்பின் 13 படிப்பினையின் அடிப்படையிலும் தமிழர்களின் கடந்த 68 கால கூட்டு அனுபவத்தின் பிரகாரமும் ஒற்றையாட்சிக்குள் அரசியல் தீர்வு எந்த வடிவத்திலும் சாத்தியமில்லை என நாம் வலியுறுத்தி கூறுகின்றோம். தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தின் அடிப்படையில் தேசிய இன பிரச்சினைக்கான நடைமுறை சாத்தியமான தீர்வு தமிழர்களை இலங்கை தீவின் வடக்கு கிழக்கில் ஒரு தேசமாக அவர்களது சுயநிர்ணய உரிமையை மதிக்கும் தன்னளவில் இறைவை கொண்ட சுயாட்சி ஒன்று நிறுவும் அரசியலமைப்பு ஏற்பாடுகள் மூலமாகவே அடையப்படும் என கூறுகின்றோம். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையும் அதன்படி தமிழ் தேசத்தின் இறைமையையும் நிறுவன ரீதியாக சமஷ்டி முறைமை ஒன்றின் மூலமாக அடைந்து கொள்ளலாம் என நாம் கூறுகின்றோம். தமிழர் தேசத்தின் தனித்துவத்தையோ தமிழ் மக்களின் சுய நிர்ணயத்தையோ அங்கீகரிக்காத உள்ளடக்கத்தில் தெளிவில்லாத ஏற்றுக்கொள்ள முடியாது என இப்பேரவை கூறுகின்றது. புதிய அரசியலமைப்பு மிகவும் இரகசியமான முறையில் உருவாக்கப்படுகின்றது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான நடத்தப்பட்ட பொதுமக்கள் கலந்தாய்வு தொடர்பிலான அறிக்கை தமிழ் மக்களின் முன்வைப்புகளை புறந்தள்ளியே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உருவாக்கப்படுகின்ற அரசியலமைப்பு நகல் தொடர்பிலான மக்கள் வாக்கெடுப்பிற்கு முன்னர் வெளிப்படையானதும் ஜனநாயக ரீதியானதுமான கலந்துரையாடல் ஒன்று மக்கள் மத்தியில் இடம்பெற போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். அடக்குமுறையின் கீழ் அரசியல் தீர்வு தொடர்பிலான கலந்துரையாடலை நடத்த முடியாது. வடக்கு கிழக்கில் கருத்து சுதந்திரத்துடன் புதிய அரசியலமைப்பு தொடர்பிலான திறந்த விவாதம் நடைபெற பயங்கரவாத தடை சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும், இராணுவமய நீக்கம் செய்யப்பட வேண்டும் என நாம் கூறுகின்றோம். நன்றி. நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உங்கள் கரங்களை உயர்த்தி இந்த பிரகடனத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உங்களுடைய நன்றி. தமிழ் மக்கள் பேரவையின் இணை தலைவர் வைத்திய நிபுணர் லக்ஷ்மண் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்கள் வடக்கு மாகாணத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் நீதியரசர் வினேஸ்வரன் ஐயா அவர்களுடைய உரை இடம்பெற இருக்கின்றது. எங்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக இந்த பேரணியில் தமிழ் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய உரிமையை கேட்கின்ற பேரணி என பகிரங்கமாக அழைப்பு விடுத்த எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய சிறப்பு கொடுக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாது இங்கு வந்திருக்கும் எனது அருமை தமிழ் பேசும் சகோதர சகோதரிகளே, எழுக தமிழ் எழுக தமிழ் பேரணியில் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமிழ் மக்களின் ஏகோபித்த குரலாக எமது உரிமை கோரிக்கைகளை வெளிப்படுத்தவும் தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிராக எமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கும் எமது அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகளை உலகறிய விளம்புவதற்கும் இங்கே கூடியிருக்கின்ற எனது அருமை மக்களே,
இந்த பேரணி வரலாறு காணாத பேரணி. இது ஆட்சியில் அல்லது அதிகாரத்தில் உள்ள எவரையும் எதிர்த்து நடத்தப்படும் பேரணி அல்ல. நாம் எமது மத்திய அரசை எதிர்த்து இதை நடத்தவில்லை. சிங்கள சகோதர சகோதரிகளை எதிர்த்து நடத்தவில்லை. பௌத்த சங்கத்தினரை எதிர்த்து நடத்தவில்லை. ஏன் இலங்கை தமிழரசு கட்சியை எதிர்த்து கூட நடத்தவில்லை. கொள்கை அளவில் அவர்கள் எம்மை ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். பலர் எம்முடன் இங்கு வந்தும் இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த சந்தர்ப்பம் சரியானதா என்றுதான் கேட்கின்றார்கள். அதில் எமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கின்றது, அவ்வளவுதான். இது பற்றி நான் பின்னர் குறிப்பிடுவேன். ஆனால் ஒன்றை மட்டும் குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். அதாவது, இன்றைய காலகட்டத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரியப்படுத்துவதாலோ மாகாண சபைகளுக்கு தெரியப்படுவதாலோ எமது உரிமைகளை நாம் வென்றெடுத்துக் கொள்ள முடியாது. மக்கள் சக்தி எமது அரசியல் பயணத்திற்கு அவசியம். அதனால்தான் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர் பதவியை நான் ஏற்றேன். 2009 மே மாத காலத்தின் அனர்த்த அழிவுகளின் பின்னரான தமிழ் மக்களின் விடிவுக்கான தீர்வு சம்பந்தமாக ஏற்கனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பல கூறியுள்ளன. அவற்றின் அடிப்படை கொள்கைகளில் பாரிய முரண்பாடுகள் இருப்பதாக தெரியவில்லை. ஆகவே சில அடிப்படை கொள்கைகளை கட்சிகளும் மக்கள் சமூகமும் ஏற்றுக்கொண்டால் எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வது கடினமாக இருக்காது. 2001 பல கட்சிகளை ஒன்றுபடுத்தும் 6 பேர் கொண்ட குழுவை கொழும்பில் அமைத்த போது சிவில் சமூகம் பெரும் பங்காற்றியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நான் அரசியலில் அப்போது இல்லாதிருந்தும் அவ்வாறான ஒருங்கிணைதலை அப்போதே வரவேற்றேன். மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் சேர்ந்தால்தான் எங்களுக்கு மதிப்பு. ஆகவே உங்கள் ஊக்கமும் உற்சாகமும் உறுதுணையும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குவன என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நாம் எமது தமிழ் பேசும் மக்களின் கரிசனைகளை, கவலைகளை, ஆகக்கூடியது எமது கண்டனங்களை வெளிப்படுத்தி விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவே இந்த பேரணியை நடத்தியுள்ளோம். எம் வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் பலத்த சந்தேகங்களிலும் ஐயப்பாடுகளிலும் மனச்சஞ்சலத்திலும் இருக்கின்றார்கள். அவர்களின் அந்த மனோநிலையை, மனக்கிளேசங்களை ஊரறிய, நாடறிய, உலகறிய உரத்து கூறத்தான் இங்கு கூடியுள்ளோம். எமது கரிசனைகள் என்ன? பௌத்தர்கள் வாழாத இடங்களில் பௌத்த விகாரைகளும் புத்த சிலைகளும் ஏன்? எம்மை மதத்தின் ஊடாக ஆக்கிரமிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனவா? எமது பிரதேசங்களின் குடிப்பரம்பலை மாற்றத்தால் இவை நடைபெறுகின்றனவா என்பது எமது முதலாவது கரிசனை. சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் எமது இளைஞர்களின் குரல்கள் எவருக்கும் கேட்காதது ஏன்? அவர்கள் இறந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி எங்கோ ஒரு அதிகார பீடத்தின் அடிமனதில் ஆழ பதிந்துள்ளதா? போர் முடிந்து 7 வருடங்களின் பின்னர் கூட கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் வாடுவது எம்மால் சகிக்க முடியாதிருக்கின்றது. புதிய நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழும் 17க்கு அதிகமான சித்திரவதை நடவடிக்கைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றால் எமது கூட்டான மனோநிலைகளில் மாற்றம் ஏற்படவில்லையா என்றுதான் கேட்க தோன்றுகின்றது. காணாமல் போனோர் பற்றி இதுவரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன? காணாமல் போனவர் காரியாலயம் காலத்தை கடத்தும் கரவு திட்டமா என்று கேட்க வேண்டியிருக்கின்றது. போர் முடிந்து 7 வருடங்களுக்கு பின்னர் தான் இந்த காரியாலயம் திறக்கப்பட்டுள்ளது. அதுவும் சர்வதேச நெருக்குதல்களின் காரணமாக. இன்னமும் எவ்வளவு காலம் சென்றால் படையினரிடம் கையளிக்கப்பட்ட, சரணடைந்த அல்லது தஞ்சமடைந்த எம் மக்கள் பற்றி தரவுகள் கிடைக்கப்படலாம். போர்க்குற்ற விசாரணை சம்பந்தமாக இதுவரை எடுக்கப்பட்ட திடமான நடவடிக்கைகள் என்ன? எம் மக்கள் குழம்பி போயுள்ளார்கள். இதற்கான விளக்கங்களை யார் தருவார்கள்? அவற்றை கோரித்தான் இந்த பேரணி. நாவற்குழியில், முருங்கனில், வவுனியாவில், முல்லைத்தீவில் 10,000-க்கும் மேற்பட்ட சிங்கள குடும்பங்கள் குடியேற்றப்பட்டுள்ளன. இது எதற்காக? எமது தனித்துவம் பேணப்படும், எமது உரித்துக்கள் வழங்கப்படும் என்று அரசாங்கம் கூறி வரும் இந்த வேளையிலே இவ்வாறான
குடியேற்றங்கள் எமது மக்களுக்கு குழப்பத்தை விளைவிக்கின்றன. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் படிப்படியாக இலங்கை பூராகவும் வாழ்ந்து வந்த தமிழ் பேசும் மக்கள் அழித்து துரத்தப்பட்டு வெளிநாடுகள் சென்றவர்கள் போக, பெரும்பாலானவர்கள் வடக்கு கிழக்கில் தங்கள் தாயக பிரதேசங்களில் அவர்கள் தஞ்சம் புக, இங்கும் வந்து எமது இன அடையாளங்களை அழிக்கவும் குடிப்பரம்பரை மாற்றவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றால் இக்குழப்பத்தை யாராவது தீர்த்து வைப்பார்களா என்று கேட்டு வைக்கவே இந்த பேரணி. இது யாருக்கும் எதிரானதல்ல. ஆனால் எமது வடமாகாணத்தில் நடைபெறும் பல நடவடிக்கைகள் பற்றி நாம் அறிய விரும்புகின்றோம். அவற்றுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ள விரும்புகின்றோம். உதாரணத்துக்கு, ஏன் சிங்கள முஸ்லீம் மக்களின் மீள் குடியேற்றத்துக்கு மத்திய அமைச்சர்கள் கூடலான ஒரு சேலணி வேண்டி இருக்கின்றது? ஒரு தனி சேலணி. மத்திய மக்களின் மீள் குடியேற்றத்துக்கு சேலணி வேண்டாமா? இந்தியாவில் இருந்து வரும் நமது இடம்பெயர்ந்தோர் சம்பந்தமாக போதிய கவனம் செலுத்தி உள்ளோமா? இவையெல்லாம் சிறப்பிக்கின்றது எங்களை. கேரதீவில் உப்பளம் அமைக்க மத்திய அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. அது பற்றி எமக்கு எதுவுமே தெரியாது. பாதிக்கப்படும் எமது மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எம்மை புறக்கணித்து மத்திய அரசாங்கம் எமது வடமாகாணத்தில் இப்பேற்பட்ட நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்குவதின் சூட்சுமம் என்ன? போர் முடிந்து 7 வருடங்கள் ஆன பின்னரும் இராணுவம் பல ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு அவற்றில் பயிர் செய்து பயன்களை அனுபவிப்பதின் அர்த்தம் என்ன? உள்ள விடுதிகள், விவசாய பண்ணைகள், தனியார் வாசஸ்தலங்கள் தொடர்ந்து படையினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதின் நியாயம்தான் என்ன? ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் அனைத்தையும் விடுவிக்காததன் காரணம் என்ன? மேலும் பல ஏக்கர் மக்கள் காணிகளை இப்பொழுதும் புதிதாக கையகப்படுத்தும் இராணுவத்தினரின் நடவடிக்கை எம் மக்களின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. போர்க்குற்ற பொறிமுறை கலப்பு பொறிமுறையாக இருக்க வேண்டும் என்பது 2015 செப்டம்பர் மாத சர்வதேச எதிர்பார்ப்பு. வெளிநாட்டு வழக்கு நடத்தினர் வெளிநாட்டு நீதிபதிகள் சர்வதேச போர்க்குற்ற சட்டத்தை உள்ளேற்றல் போன்றவை இல்லாமல் கலப்பு பொறிமுறையை நிராகரித்து மீண்டும் உள்ளக பொறிமுறையை மட்டும் எமது நல்லாட்சி அரசாங்கம் நாடுவது எமக்கு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு நீதி கிடைக்காமல் செய்ய எடுக்கப்படும் முன்னேற்பாடுகளா இவை என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. இவை மட்டுமல்ல, எமது வடக்கு கிழக்கு மீனவர்களின் வாழ்வாதாரங்கள் இப்பொழுதும் பறிக்கப்பட்ட நிலையிலேயே அவர்கள் காலத்தை ஓட்டி வருகின்றார்கள். தென்னிலங்கை மீனவர்கள் வடக்கு கிழக்கு கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைவது மாத்திரமன்று எமது மீனவர்களின் படகுகளை சட்டவிரோதமாக படையினர் உதவியுடன் கைப்பற்றுகின்றார்கள், வாடிகளை அமைக்கின்றார்கள், சட்டவிரோத மீன்பிடி முறைகளை கையாளுகின்றார்கள், கடல் வளங்கள் சூறையாடப்படுகின்றன. இந்நடவடிக்கைகளால் எமது வடக்கு கிழக்கு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. மயிரெட்டி துறைமுகம் இன்னமும் மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இவற்றை யாரிடம் சொல்வது? சொன்னாலும் எங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குமா? இவற்றை உலகறிய செய்யத்தான் இந்த பேரணி. வடக்கு கிழக்கில் 2009 மே மாதம் வரையில் போதைப்பொருள் பாவனை இல்லாமல் இருந்தது. இதனை மத்திய அரசாங்க உயர் அதிகாரிகள் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், என் முன்னிலையிலேயே ஏற்றுக்கொண்டார்கள். 2009 மே மாதத்தின் பின்னர் சுமார் 1.5 லட்சம் படையினர் பாதுகாப்பு என்ற போர்வையில் வடக்கு கிழக்கில் குடியமர்ந்து இருக்கும் நிலையில் பெரும்பான்மையின போலீசாரை எமது போலீஸ் நிலையங்களில் பதவியில் நிறுத்தியுள்ள நிலையில் நாளாந்த 100 கணக்கான கிலோ கஞ்சா வடபகுதியை வந்தடைகின்றது. மேலும் ஹெரோயின் போன்ற போதைப் பொருட்களும் வந்தடைகின்றன. அதிகப்படியான மதுசாரமும் விற்பனையாகின்றன. இது எப்படி? சட்டமும் ஒழுங்கும் எங்கள் கைவசம் இல்லை. அது சட்டத்தில் தந்திருந்தும் எம்மிடம் இல்லை, எமக்கு தரப்படவும் இல்லை. அப்படியானால் இவை எவ்வாறு சாத்தியமாகி உள்ளன, அல்லது இவை ஏன் நடக்கின்றன? இவை எமது இளஞ்சந்ததியினரை திட்டமிட்டு அழிக்கும் ஒரு செயற்பாட்டின் அங்கமா என்ற கேள்விக்கு யார் பதில் தருவார்கள்? இதனை எமது பெரும்பான்மையின சகோதர சகோதரர்களிடமும் உலக நாட்டு மக்களிடமும் கேட்கத்தான் இந்த பேரணி. தனியாக சொன்னால் எவரும் கேட்க மறுக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நடைபயின்று வந்து பலராக கேட்கின்றோம். இந்த வெயிலிலே எமது மன கிளேசத்தை வெளிப்படுத்துகின்றோம்.
மக்கள் பிரதிநிதிகளும் மக்களும் சேர்ந்து கேட்கின்றோம், பதில் தருவார்களா? அடுத்து அரசியல் யாப்புக்கு வருவோம். தொடர்ந்து தமிழ் மக்கள் அரசியல் ரீதியாக வஞ்சிக்கப்பட்டு வந்துள்ளார்கள். ஆங்கிலேயர் அதிகாரங்களை உள்ளூர் வாசிகளுக்கு வழங்கப் போகின்றார்கள் என்று தெரிந்ததும் 1919 அதிகாரத்தை தம் கைவசம் வைத்திருக்க பெரும்பான்மையின மக்கள் தலைவர்கள் கங்கணம் கட்டிவிட்டார்கள். அதிகாரம் முழுமையாக பெரும்பான்மையின மக்களிடம் சென்று விட்டது. எமது மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போது, இவ்வளவு தருகின்றோம், இன்னும் கொஞ்சம் தருகின்றோம், சரி இவ்வளவுதான், இதுக்கு மேல் கேட்கப்படாது என்றெல்லாம் பேரம் பேசி வந்திருக்கின்றார்கள். இது இவ்வளவுக்கும் தமிழ் பேசும் மக்கள் காலாதி காலமாக 2000 வருடங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையின மக்களாக வசித்து வருகின்றார்கள். இங்கு சிங்கள மக்கள் எப்பொழுதும் வசிக்கவில்லை. சிங்கள மொழி நடைமுறைக்கு வந்ததே கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டு அளவில். பேராசிரியர் இங்கு இருக்கின்றார். தமிழ் மக்கள் பௌத்தர்களாக சில சிங்கள பௌத்த பிரதேசமாக மாற்ற பிரயத்தனங்கள்
மொழியையும் மதங்களையும் பாரம்பரியங்களையும் பாதுகாக்க வடக்கு கிழக்கு இணைப்பை கோரிக்கின்றோம். வடக்கு பிரதேசங்கள் தமிழ் பேசும் மக்களின் பாரம்பரிய வாழ்விடங்கள் என்று வலியுறுத்தவே அத்தியாவசியமாகும். அதை சிங்கள மக்கள் ஏற்பார்களா என்ற ஒரு சந்தேகம் அவர்களிடையே உள்ளது. உண்மையை சிங்கள ஏற்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் பாரம்பரியமாக தமிழ் பேச சர்வதேச வரலாற்று ஆசிரியர்களை அழைத்து நாம் கூறுவது சரியா அல்லது அண்மை காலங்களில் பெரும்பான்மையினர் கூறி வருவது சரியா என்பதை ஆராய்ந்து பார்க்க சிங்கள மக்கள் எதிர்க்கக்கூடும் என்பதற்காக எங்கள் உரிமைகளை எந்த அரசாங்கமும் சிதைக்க முயற்சிக்க கூடாது. 18 தடவைகள் அரசாங்கம் இருந்த காலத்தில் பல கலந்துரையாளர்கள் இரகசியமாக தமிழ் மக்கள் தலைவர்களுக்கும் அப்போதைய அரசாங்கத்துக்கும் இடையில் நடைபெற்றன. அவை பற்றி எதனையும் எவருமே வெளியிடவில்லை. அரசியல் யாப்புகளினால் பாதிக்கப்பட போகும் மக்கள் நாங்கள் எங்கள் கருத்துக்கள் செவிமடுக்காவிடில் எமது இனத்தின் அவலங்கள் ஐயங்கள் அனர்த்தங்கள் தொடர்ந்தே செல்வன. இந்த பேரணி மூலமாக தமிழ் பேசும் மக்களின் கரிசனைகளை நாம் வெளிக்கொண்டு வரும் இடத்தில் இந்த பேரணியை கட்சி பேவன்றி நடைமுறைப்படுத்தியுள்ளோம். இத்தருணத்தில் ஏன் என்று கேட்கின்றார்கள் நம்மவரில் சிலர். இத்தருணத்தில் எம் கரிசனை
அது ஒரு
கேளிக்கை நிகழ்வாக நாங்கள் பார்க்கவில்லை. ஆகவே வடக்கையும் கிழக்கையும் கலையினாலும் மொழியினாலும் இணைப்பது அவசியம். அதை தமிழ் மக்கள் பேரவை ஆரம்பித்திருக்கிறது. இலக்கு நோக்கி வைத்திருக்கின்றோம். மூன்றாவது பிரச்சனைகளையும் எங்களது இணைத் தலைவர் அழகாக கூறியிருந்தார். எங்களது மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தார். அந்த நோக்கத்துக்காக நாங்கள் எடுத்திருக்கிறோம். 1000 மைலை முதல் காலை எடுத்து வை என்று சீன பழமொழி சொல்லுகின்றது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் 3 அடி முன்னுக்கு சென்றிருக்கிறோம். நிச்சயமாக நாம் எல்லோரும் இணைந்தால் ஒற்றுமைப்பட்டால் நமது இலக்கை நாம் அடைந்தே தீர்வோம் என்பது உறுதி. அதற்காகத்தான் நாங்கள் கேட்கிறோம். கேட்காமல் எதுவும் கிடைக்காது. கேட்காத சமூகம் பெறுவதற்கு தகுதியற்ற சமூகம். முயலாத சமூகம் விற்பதற்கு தகுதியற்ற சமூகம் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். கேட்க வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்தில்.